हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू हेल्थी लाइफ स्टाइल। इनकी वीडियो नाम ये पी पाकना और मनुष्य के उड़पयी उड़पये नेमें पुलान टिप्स पता नाम इनकी वीडियो पाकपो वीडियो को नम चल इन सब्सक्रेबा कीड़े रेड कलर सब्सक्रेबन प्रेस पड़ी सब्सक्रेबा मेलूम पकड़क बेल बटने क्लिक पड़ो मूलम नम्बर चेनल डी नाम वीडियो नोटिफिकेशन वह और मनुष्य के अपड़ देव आरोग्यम आरोग्यते पे नम्बर उड़ वलिमो नोयटवा कुमें आरोग्यम वाणुन उड़ वलिम वचिका उड़ वलव वचिक मनुष्य आंपे पल विचर नड़ आरोग्यते पे उणव निदानूम सुतम सुन सुन उड़पयूम देवपड़ सर ऐसी देव உடற்பயிற்சி வந்து உடலை சுறுசுறுப்பாக வைக்குது, சோம்பேறித்தனத்தை அகற்றுது, நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் அதிகரிக்குது, கடுமையான நோய்களிலிருந்து உங்களோட உடலை பாதுகாக்குது. உடற்பயிற்சின்றது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஆனால் நம்மளில் பெரும்பாலானோர் உடற்பயிற்சி செய்யறதையே மறந்து வாழ்ந்துட்டுருக்கோம்னே சொல்லலாம். இதுக்கெல்லாம் காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன உலகத்தோட தேவைகள். இன்றைக்கி மனுஷனோட தேவைகள் அதிகரித்து காலத்தோட கட்டாயமாக நாம் இயந்திர வாழ்க்கை தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நேரமின்மை மிகப்பெரும் காரணமாக சொல்லப்பட்டாலும் சோம்பேறித்தனத்தை தாங்க நாம் இங்கே முக்கியமாக குறிப்பிட்டாகணும். அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளணும். உடற்பயிற்சி செய்கிறதுக்கு மிகச்சிறந்த நேரம் அதிகாலை பொழுது. பல உடலியல் வல்லுநர்கள் சொல்லிட்டு வராங்க, மூச்சை ஆழமாக இழுத்து மூச்சு பயிற்சி செய்யலாம். ஒவ்வொரு நிலையிலும் 10 வினாடிகள்னு அப்படியே வச்சுட்டு இருக்கிறது உங்களோட உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடலில் கொழுப்பு வடிவத்தில் சேமித்து வைக்கப்பட்ட கலோரிகள் எரித்து தேவையற்ற உடல் கொழுப்பை கரைக்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உடலோட வளர்சிதை மாற்றங்களை அதிகரிக்குது, ஜீரண நேரத்தை அதிகப்படுத்தி பசியை மட்டப்படுத்துறதுக்கும் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் உடற்பயிற்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி ஆனாலும் உடற்பயிற்சி செய்ய உங்களுக்கேற்ற ஒரு திட்டத்தை தயாரிச்சுக்கோங்க. ஒரே நாளில் தொடர்ந்து மாற்றத்தை கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, தொடர்ந்து கடைபிடிங்க, மாற்றத்தை பார்ப்பீங்க. உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது தொடக்கத்தில் நேரம் குறைவாக ஆரம்பிக்கணும், மெல்ல மெல்ல நாளுக்கு நாள் நேரத்தை அதிகப்படுத்தணும். இதுவே தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ய உதவும். நம்மளோட உடல் திடீர் மாற்றத்தை உடனே ஏற்றுக்காது, மெல்ல மெல்ல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் உடலுக்கு ரொம்பவே நல்லது, உங்களோட மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி செய்ய நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்புறவங்க நீங்கள் அன்றாடம் செய்யும் வேலையையே உடற்பயிற்சியாக ஆக்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா? காலையில் வேலைக்கு போயிட்டா சோம்பேறித்தனத்தை முறிச்சுட்டு சுறுசுறுப்பாக இருங்க. அதாவது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை பார்க்குறவங்க அங்கே இங்கே நடக்கும்போது வாக்கிங்கை மனசில் வச்சுக்கிட்டு வேகமாக நடக்கிறது, அதே போல் தேவை இருந்தாலும் இல்லைனாலும் குனிஞ்சு நிமிடுறது, அதேமாதிரி மது வேலையில் வந்து அளவான ஓய்வு எடுத்துகிட்டு சுறுசுறுப்போட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது, இதெல்லாமே ஒரு நல்ல உடற்பயிற்சியாக இருக்கும். அதே போல் ஆஃபீஸில் உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை எழுந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். முடிஞ்சால் முன்னாடி பின்னாடி குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யலாம். நின்றுக்கிட்டு செய்யக்கூடிய வேலையாக இருந்தால் நின்றுக்கிட்டே கூட செய்யலாம். அனாவசியமாக உட்கார்றத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடற்பயிற்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் எளிமையானதும் நடைப்பயிற்சி, அதாவது வாக்கிங். வாக்கிங்கை யார் வேணும்னாலும் எப்போது வேணுமானாலும் ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். நடைப்பயிற்சியை ஒரு கடமையாக கொண்டு அன்றாடம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நலத்தோடு வாழலாம். அதிகாலை வேலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது ரொம்பவே சிறந்தது. மாலை வேலையில் விட்டமின் டி சத்து இருக்கிறதால மாலையில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் குறைஞ்சது 20 நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்யுங்க. அப்படியும் இல்லைனா குறைஞ்சது 45 நிமிஷமாவது வாக்கிங் போயிட்டு வாங்க. இதனால் உங்களோட உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் இதயத்தோட ரத்த ஓட்டம் ரொம்பவே சீராக இருக்கும். நடைப்பயிற்சியால் அதிக ரத்த அழுத்தம் குறையுது, அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் லோ ஆகுது. அப்புறம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க நடைப்பயிற்சியை மேற்கொண்டால் ரத்தத்தோட சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும், உங்களோட உடல் பருமன் அதுக்கப்புறம் உங்களோட தொப்பையும் சீக்கிரத்தில் குறையும். தொடர்ந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இரவில் நல்லா தூக்கம் வரும், ரத்த குழாய் அடைப்பு நீங்கும், மலச்சிக்கல் வராது, அஜீரண கோளாறு உங்களை அண்டவே அண்டாது. உடற்பயிற்சியால் இதயத்தில் சேரக்கூடிய கெட்ட கொழுப்பு கரைஞ்சிடும், இதயம் ரொம்பவே புத்துணர்ச்சி பெறும். இதனால் ஹார்ட் அட்டாக் வர்றதும் பெரும்பாலும் தவிர்க்கப்படுது. இன்றைக்கி வீடியோவில் நான் உடற்பயிற்சி பற்றி நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட உடல் நலத்தை நல்லா பராமரிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.